திண்டிவனம் மையப்பகுதி நேரு வீதியில் காய்கறி மளிகை கடைகள் மற்றும் கடைகள் துணிக்கடைகள் உள்ளன. இந்த நிலையில் திண்டிவனம் நேரு வீதியில் புதுவை மற்றும் திண்டிவனம் மார்க்கமாக இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லுகின்ற வாகனங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வந்த நிலையில் இதையடுத்து நகராட்சி சார்பாக திண்டிவனம் முழுவதும் கடைக்கு முன்னால் போடப்பட்டுள்ள சீட்டுகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். நகராட்சி அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பணிகள் நிறுத்தப்பட்டன. இது குறித்து திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனனிடம் வியாபாரிகள் புதிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இதனால் சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டிருந்தார். பின்பு அங்கு வந்த நகராட்சி ஆணையாளர் வியாபாரிகளுக்கு நகராட்சியின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள காய்கனி அங்காடிகள் மிகவும் பழுதடைந்து காணப்படுகின்ற நிலையில் முறையாக வாடகை செலுத்தப்பட்டு வருவதாகவும், அதனால் கடைகளை மறுசீரமைப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் கட்டப்பட்டு வருகின்ற புதிய பேருந்து நிலையம் அருகில் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் அங்கிருந்த நகராட்சி புது கழிப்பிடத்திற்கு சென்ற எம்எல்ஏ அர்ஜுனன் செல்லாதவாறு அங்கு சேரும் சகதியுமாக இருந்தது. மேலும் கழிப்பிட உள்ள நுழையாதவாறு கிரேடுகள் எடுக்கப்பட்டு கழிப்பிடம் மூடப்பட்டிருந்தது. மேலும் அந்த இடம் முழுவதும் துர்நாற்றம் அடித்தது. உடனடியாக எம்எல்ஏ நகராட்சி அதிகாரிகளை, இது போல இருந்தால் சுகாதார சீர்கேடு வரும், நீங்களே இது போல செய்கிறீங்களே, இங்கு வரும் காய்கறிகள் வாங்க வருபவர்களுக்கு காய்கறி வியாபாரிகளுக்கும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது என தெரிவித்தார். நகராட்சி அதிகாரிகளை கோபமாக கண்டித்தார். உடனடியாக இது குறித்து நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். புதுசா காய்கறி மார்க்கெட்டை ஒருங்கிணைந்த மார்க்கெட் கட்டுறாங்க, அங்க கட்டிட்டு நம்ம வருகிட்டோம் பண்ணி கொடுத்தோம். பைபாஸ் உள்ள நுழையிறோம்ல, வியாபாரமும் அது மாதிரி இருக்கு. பூ மார்க்கெட்டு காய்கறி பூ மார்க்கெட்டு அங்க பில்டிங் கட்டாங்க அவங்க, காய்கறிக்கு வந்து எங்களுக்கு தனியார் கொடுங்க, நாங்களும் வருவாங்க சொன்னாங்க. இங்கதான் வந்து ஜவுளி கடை இருக்கு, மற்ற மளிகை கடைலாம் இங்கதான் இருக்கு. இடையில நான் உரம் சொல்லுவேன், எல்லாம் கேதான் இருக்கு போறீங்களா? நீங்க கேட்டு எங்க இருக்கீங்களா? நான் சூஸ் பண்ணிடலாம். சொல்லுங்க, அண்ணா சொன்ன மாதிரி.